சொல்றேனே சௌமியா, அங்க உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சவங்க கை தவறி காரத்தை கூட்டி போட்டிருக்கலாம். தாரணிக்கெல்லாம் இந்த ஐடியா வராது. ஆனா ஒண்ணு சௌமியா, அந்த லூசு உன்ன கிறங்கடிக்கிறானா நீ என்ன பண்ணணும்? பதிலுக்கு நீ அவளை அழ வைக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? உனக்கு நான் இருக்கேன், சுரேஷ் இருக்கா, அவளுக்கு யார் இருக்கா? கம்பெனி வரைக்கும் உள்ள வந்து இப்ப வீட்டுக்குள்ளேயும் வந்துட்ட, இனி எதுக்கு யோசிக்கணும்? அவ ஏதாச்சும் செஞ்சா ஒண்ணுக்கு ரெண்டா நீயும் பண்ணு. நின்று விளையாடு சௌமியா. அத்தை எதுக்கு இருக்கேன்? நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல ஒரு குறையும் இல்ல. அவ இதெல்லாம் திட்டம் போட்டுதான் பண்றாளா இல்ல கை தவறி நடக்குதான் மட்டும் பாரு, அப்புறம் இருக்கு அவளுக்கு வேடிக்கை. சௌமியா, நாம சேர்ந்து வைக்கிற வீட்டுல அவ தலை தெறிக்க ஓடணும். நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. என்ன அக்கா? என்னக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சா இப்ப வேதால மறுபடியும் முருங்க மரம் ஏறுது. ஏறும் ஏறும், ஏன் ஏறாது? முருங்க மரம் இருந்தா தானே ஏறும். உள்ள வரல மாண்டியாரு. வா பிரகாஷ், உள்ள வா. என்ன நியரே, பார்த்தத ஷாக் ஆயிட்டீங்க போல இருக்கு. இல்ல, திடீர்னு என் ஆபீஸ்க்கு வந்துட்டியா? அதான். சாரி பிரகாஷ், நானே உன்னை நேர்ல பார்த்து பேசணும்னு தான் இருந்தேன். என்ன விஷயமா நியரே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிரகாஷ். நீ திலகாவுக்காக தான் இவ்வளவோ செஞ்ச, ஆனா மாமா உன்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பி. நான் கூட உங்க அண்ணன் கிட்ட இத சொல்லி ஃபீல் பண்ண, அவரும் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. நீ வீட்டை விட்டு போயிட்டாலும் எல்லாரும் உன்ன நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க பிரகாஷ். அதுவும் சத்யா பாவம். உண்மைதான் நியர, நான் அந்த வீட்டுல எல்லாருக்கும் செல்லும், நான் போனா வருத்தமா இருக்காதா? இருக்கும். ஆனா நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சு திட்டம் போட்டாங்களே, அவங்க சந்தோஷமா தானே இருப்பாங்க. என்ன பிரகாஷ், என்ன சொல்ற? உன்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு யார் திட்டம் போட்டது? என்கிட்ட சொல்லு பிரகாஷ். உன்னை யார் அப்படி நினைச்சது? மூர்த்தி இருந்தாலாவது அது. அண்ணியர போதும், ஏன் வார்த்தை வராம தவிக்கிறீங்க? விடுங்க, நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல. என்ன பிரகாஷ், என்ன சொல்ற? என்ன அண்ணியாரு, எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா பிரகாஷ்? சீரியஸா பேசினாலும் இதுதான் உண்மை. உங்களோட திடீர் மாற்றத்தை என் குடும்பம் நம்பலாம், என் அண்ணன் கூட நம்பலாம், ஆனா நான் இது வரைக்கும் நம்புனதில்ல அண்ணியாரு. என் சந்தேகம் எப்பவும் எதுலையும் உங்க பக்கம்தான். அதுபடிதான் நீங்களும் நடக்கிறீங்க. உங்களால நல்லவங்களா மாறணும்னு நினைச்சாலும் முடியாது அண்ணியாரு, ஏன்னா உங்க பிறவி குணம் அது மாறாது, மாறவும் விடாது. பிரகாஷ், இன்னமும் நடிச்சு என்ன ஆக போதா நேரே? ஆஸ்கார கிடைக்க போகுது, பிரகாஷோட வில்லின் தான் பட்டம் கிடைக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தானே ஒரு டெக்ஸ்டைல் கார, எல்லாம் எல்லாம் சொன்னான். நீங்க கோயம்புத்தூர்னு அவனை நடிக்க வச்சு எனக்கும் கார்த்திக்கும் நடுவுல விரிசல் வர வச்சது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ரியாக்ஷன் எதுக்கு? உட்காருங்க. செய்யும் போதே பயம் இல்ல, மாட்டதுக்கு அப்புறம் பயம் எதுக்கு? ஆனா நீர, உங்களுக்கு பிடிக்காதவங்கள தான் நீங்க எதிரியா நினைப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா அவன் உங்களுக்கு உதவி பண்ணவன், அவனையும் கைவிடுறீங்க. பாருங்க, உங்களுக்கு கட்டிங் தரேன்னு சொன்னவனை குடும்பத்தை கெடுக்க வச்சு ஆர்டர் தராம எதுவும் தராம விரட்டி இருக்கீங்க. அவன் என்கிட்ட வந்து ஒரே புலம்பல். என்ன என்ன சொல்ற? ஆமா அண்ணியார, அவன் நம்மாளு இல்லனா பட்டன் கேமராவோட உங்களை வந்து பாத்துருப்பானா? கேமராவா? பட்டன் கேமரா. நீங்க என்ன லஞ்சம் வாங்கி கொடுக்க ஒரு ஆளை செட் பண்ணி கேமராவோட அனுப்புனீங்கல்ல,
அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். உட்காருங்க அண்ணியாரு, இன்னும் சொல்ல போறதை கேட்டு அடிக்கடி எழுந்திருக்க வேண்டியிருக்கோம். உட்காருங்க. நான் தான் அனுப்பி வச்சேன், அவன் ரெக்கார்ட் பண்ணா. பண்ண ரெக்கார்டு இப்ப இந்த செல்ல தான் இருக்கு. என்ன இது, என்ன நம்ப சொல்றியா? பாருங்க, தெளிவா இருக்கும். ராஸ்கல், அவன் இந்த அளவுக்கு பண்ணிருக்கானா? அவன் தான் கட்டிங் குடுக்கறேன்னு சொன்னான்ல. குடுக்கறேன்னு தான் சொன்னான், ஆனா இங்க வேற விஷயங்கள் இருக்குல்ல. ஓ, அப்ப நீங்க கட்டிங்லாம் சமச்சோரா வாங்குறீங்க? அந்த மாதிரி வாங்கி தானே அண்ணாச்சி கடைக்கு ஆர்டர் கொடுத்திருக்கீங்க? யாருக்கு ஆர்டர் கொடுக்கணும்ங்கிறது கட்டிங் வாங்குறதுல ஏன் விருப்பம்? இது எங்க ஹோட்டல், இதுல தான் ஒண்ணுமே இல்லையே. அதுல இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதுல பாருங்க. நீ சொல்ற மாதிரி நான் பேசினதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணிருந்தான். தொலைஞ்சான் ராஸ்கல். இல்ல என்ன, இல்லாத ரெக்கார்ட இருக்குன்னு சொல்லி என்ன மிரட்ட பாக்குறியா? ஏன் மிரட்டணும், அதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான், ஆனா ரெக்கார்ட் இல்லையே. ஏன் இல்லாம? அதான் இங்க இருக்க பட்டன் கேமரா. அப்போ இதுல ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ரெக்கார்ட் பண்ணிட்டியா? இத வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன அண்ணியாரே, அவன் ரெக்கார்ட் பண்ணான்னு சொன்னதும் நீங்க பதறினது ஏன்? நீங்க இப்ப பதறின வரைக்கும் பதிவாயிருக்க. இப்ப நீங்க நிக்கிறதா முறை. இதுல ரெக்கார்டா இருக்கிறத உங்க முதலாளிக்கு ஒரு எம்எம்எஸ் தட்டினா உங்க வேலை போகும். அப்படியே குமாருக்கும் தட்டினா உங்க லைஃப் போகும். இங்க லஞ்சம்னா அங்க கட்டிங், எப்படி வசதி சொல்லுங்க? யாருக்கு தரட்டும்? ஓகே, இப்ப நான் என்ன பண்ணனும்? சூப்பர் அண்ணியரே, எதிரி கையில பிடி கிடைச்சிட்டா உடனே மண்டிடணுங்கிற உங்க புத்திசாலித்தனம் இட்ஸ் கிரேட். என்ன பண்ணனும் அத சொல்லு. என்ன அண்ணியரே, எத்தனை திட்டம் திட்டி என்ன வெளியே அனுப்புனீங்க, உள்ள வர வைக்க முடியாதா என்ன? நோ சான்ஸ், என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்போ இத என்னால அனுப்பாம இருக்கவும் முடியாது. பிரகாஷ், சொல்லுங்க அண்ணியரே. இல்ல, நான் வீட்டுல என்னன்னு பேசி உன்னை உள்ள கொண்டு வரது? என்ன கேட்டா எனக்கு இதுக்கெல்லாம் மூளையை கசக்கி யோசிக்க முடியாது. நீங்க தான் அனுப்புனீங்க, நீங்க தான் வர வைக்கணும். முடியுமா முடியாதா? காசு எடுத்து வைக்கிறீங்க? போ, ஃபுல்லா தண்ணி அடி. பாற மறுபடியும் நான் தண்ணி அடிச்சு மட்டையாகணும்? ஏற்கனவே என் மேல கோவமா இருக்கிறேன் அப்பா, இன்னும் கோவமாகணும்? நீ வீட்டுக்குள்ள வரணுமா வேணாமா? தண்ணி அடி. இப்பதான் போனாங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்க. என்னங்க, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்னங்க, என்னாச்சுங்க சொல்லுங்க. அப்பா, என்னப்பாச்சு, ஏதா பிரச்சனையா? ராகினி, ஹாஸ்பிடல் தான போனீங்க? ஹாஸ்பிடலுக்கு போறதா தான் போனும், வழியில பிரகாஷ் அண்ணா. என்ன ராகினி, என்னாச்சு, வழியில பிரகாஷ பாத்தீங்களா? என்ன நடந்ததுன்னு சொல்லு ராகினி. அம்மா, அண்ணன் நிதானமாவே இல்லம்மா, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தான். அதை பார்த்துட்டு தான் அப்பா.
கெட்டவன் திருந்தணும்னா அவன் முதல்ல தன்னையே விட்டு கொடுக்கணும். தனக்கு எதிராக அவன் தன்னையே திருப்பணும். தனக்குள்ளே இருக்கிற கெட்டவனை அவனுக்குள்ளே இருக்கிற நல்லவன் தான் எதிர்த்து போராடணும்னு மகாத்மாவே சொல்லியிருக்காரு. அதைத்தான் சத்திய சோதனைன்னு அவரே சொல்லியிருக்காரு. வெளியிலிருந்து வர்ற ஆபத்து வெளியிலிருந்து வர்றது, அதை நீ கண்டுக்காம போகலாம். ஆனால் உனக்குள்ளே இருந்து வர ஆபத்தை நீ ஜெயிக்கணும்னா அதை எதிர்த்து நீ தான் போராடி ஆகணும். இப்போ வந்திருக்கிற சத்திய சோதனை பிரகாஷ்க்கு இல்லை, எனக்கு தான். இப்படி ஒரு கேடுகட்ட மதரை பெற்றுட்டு அவன் திருந்துவான்னு எதிர்பார்க்குற எனக்கு தான் சத்திய சோதனை. இந்த வீட்டில் என்ன எத்தனை குடும்பங்களை நான் தாங்கணும்னு தெரியலையே. அப்பா கவலைப்படாமல் இருங்கப்பா. எப்படிடா கவலைப்படாமல் இருக்க முடியும், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் இப்படி தருதலையாக இருக்காங்கிறது அவனுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை, அவன் குடும்பத்துக்கே கெட்ட பேர். இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் எந்த விதத்தில் முன்மாதிரியாக இருந்தேன்? இதெல்லாம் அவனே தேடிக்கிட்ட கெட்ட சகவாசங்கள்னால தான் இப்போ அவனை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு பார்க்குறவங்களாம் உங்கள் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு என்னை கேள்வி கேட்க வைக்குது. இதுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்? நெஞ்சு கொதிக்குதுடா குமார், நெஞ்சு கொதிக்குது. குடி லஞ்சம்னு ஒருத்தர் இவ்வளவு கேவலமாக இருப்பான். அப்பா ராகினி, அவன் அங்கேயே நாலு ஆற ஆற வேண்டிதானே. அப்பா அவன் இங்க இருந்து உங்களுக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்தான், இப்ப வெளியே போயும் அதையே செய்யறான்னா வேற ஒண்ணும் இல்லப்பா. பார்க்குறவங்க தப்பாக பேசினாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பீங்கன்னு நினச்சிதான் அவன் இந்த ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்கான். விடுங்கப்பா, அவன் விஷயமா நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. எக்கேடோ கேட்டு ஒழியட்டும். என்னங்க என்ன பேசுறீங்க? அவர் உங்க தம்பிங்க, ஏதோ பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுறீங்க. பின்ன அவன் பண்ண தப்புக்கு அவனை கொஞ்சம் சொல்றியா? அப்பாவே மகன் இல்லைங்கிறாரு, அதுக்கப்புறமா அவன் என் தம்பியா? சும்மா பேசாதீங்க. என்ன சொல்ற காயத்ரி? நான் ஒன்னும் அவர் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நாம் அவருக்கு தண்டனை கொடுக்கறோம்னு கொடுத்து அதை விட பெரிய தப்ப பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன். நல்லா சொல்லு காயத்ரி. என்ன ஜானகி, புள்ள பாசத்துல நேர்மையை பலி கொடுக்க சொல்றியா? மாமா, நான் எத்தனையோ தப்புகளை செஞ்சிருக்கேன், என்ன நீங்க மன்னிக்கலையா? காயத்ரி இல்லங்க, பிரகாஷ் செஞ்ச மாதிரி நான் பொது ஜனங்களுக்கு எந்த துரோகமும் செய்யல. ஆனா ஒரு மருமகளா இருந்துகிட்டு இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இந்த வீட்டுக்கு எதிரா எத்தனை செஞ்சிருப்பேன். அதையெல்லாம் மாமா மன்னிச்சு என்ன மருமகளா ஏத்துக்கலையா? என்ன பேசுற நீ? அன்னைக்கு இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் சரியா வரும், தண்டனை கொடுங்கன்னு சொன்ன, வீட்டை விட்டு அனுப்புனது நல்லதுன்னு சொன்ன, இப்ப இப்படி பேசுற? காயத்ரி, நீ அப்படி சொன்னியா? பிரகாஷ் வீட்டை விட்டு போனது நல்லதுன்னு சொன்னியா? ஆமா அத்த, மாமா கோவமா அரணும் பிரகாஷும் தான் பண்ண தப்ப உணரணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அப்படி நடக்கலையே. அதுக்காக அவனை திரும்ப வீட்டுக்குள்ள சேர்க்க சொல்றியா? தப்பு இல்லைங்க. காயத்ரி மாமா, நீங்க பெரியவங்க, உங்க பேச்சுக்கு நான் எதிர் பேச்சு பேசக்கூடாதுதான். ஆனா நீங்க நியாயத்தை யார் வேணா எங்க வேணா பேசலான்னு சொல்றவரு, அதனாலதான் இதை இங்க சொல்றேன். பிரகாஷ் செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுத்தா அது அவரை திருத்துறதா இருக்கணும், அதுவே தப்புக்கு மேல தப்பு செய்ய வைக்கிறதா இருக்க கூடாது. சரியா சொன்ன காயத்ரி. மாமா இப்பவும் சொல்றேன், பிரகாஷ் பண்ணது மகா தவறுதான், நான் இல்லைங்கள, அதுக்காக சத்திய கர்ப்பமானதும் நான் குடிக்கிறத விட்டுட்டேன், கோவப்படுறத விட்டுட்டேன்னு மூச்சுக்கு 300 தடவை பெருமையா சொன்னவர் தான். சத்யா என்ன அமைதியா இருக்க, ஏதாவது பேசு. பொறக்க போற பொண்ணுக்காக எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டேன்னு சொன்னவர் பிரகாஷ். சொன்ன மாதிரி இருந்தாருல்ல? இருக்கலாம்க்கா, ஆனா அவர் தனிப்பட்ட எனக்காக திருந்துறன்னு சொல்லி இப்படி லஞ்சம் வாங்கி கஷ்டமா இருக்கா. எனக்கும் அவர் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒரு மனைவியா எனக்கும் அதான் விருப்பம். ஆனா மாமா நிலைமையில அவர் எடுத்த முடிவுதான் சரின்னு தோணுது. என்ன சத்யா, நீ எப்படி பேசினா எப்படி? திருந்தி மனுஷனா வாழ வேண்டிய ஆளு நாமளே தண்டிச்சு வெளியே அனுப்பி இன்னும் சீர்கேடான நிலைமைக்கு பிரகாஷ தள்ளணுமா?
என்னங்க அமைதியா இருக்கீங்க? அவர் உங்க தம்பிங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நீதான் அன்னைக்கு வெளியில அனுப்பினது சரின்னு சொன்ன, இப்ப உள்ள கூப்பிட சொல்ற. அப்பா என்னப்பா செய்யலாம்? எனக்கும் என்ன செய்யறதுன்னு புரியலடா. மாமா, நான் செஞ்ச தப்புகளை கூட நேரடியா சொன்னா என் மனசு வலிக்கும்னு நிதானமா பேசுறவர் நீங்க. நான் அதெல்லாம் ஒன்னொன்னா நினைச்சு பார்க்க போய்தான் என் அகங்காரம் ஆணவம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஒரு மனுஷியா உங்க மருமகளா திருந்திருக்கேன். இதே வாய்ப்பு இந்த வீட்டு பையனுக்கும் நீங்க கொடுக்கணும் மாமா. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றது என் குழந்தைங்கிற பாசத்தினால இல்ல, திருந்தணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுக்கு திருந்துற வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். எங்க இவ்வளவு சொல்லியோ உங்க மனசு இறங்கலையா? அதான் காயத்ரி சொல்றல்ல, பாசத்துக்காக அழைக்கல மனுஷனா மாத்ததான்னு. அதுக்கப்புறமும் என்ன யோசனை? அவன் திருந்துறதுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு கொடுக்காம தண்டிச்சு விரட்டணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சமா மாறினதை நம்ம பார்த்தோம்ல, கூட்டிட்டு வந்து பேசுவோம்பா. சரியா சொன்ன ராகினி. மாமா, அவரை கூட்டிட்டு வந்து நாம சத்தியம் வாங்குவோம். இனிமே எந்த தப்பும் பண்ண கூடாது, குடிக்க கூடாதுன்னு எல்லாரும் சத்தியம் வாங்குவோம். நீங்களே பேசுங்க, இந்த வாய்ப்பை நாம அவருக்கு கொடுப்போம். குமார், அவனை போய் கூட்டிட்டு வாப்பா. சரிப்பா. ரொம்ப நன்றி காயத்ரி. என்னத்த நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ அவனுக்காக இவ்வளவு தூரம் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. எதுக்கு ஒரு அளவு இருக்கு? நீ பாடு குடிச்சிட்டு வந்து ரோட்ல வச்சு அப்பா வசிக்கப்படுத்திருக்க. நான் ஒன்றும் பண்ணல. அவர் தங்கமானவர், நீதி நேர்மையானவர் அப்படின்னு தானே சொன்னேன். எது அசிங்கம் சொல்லுங்கடா. நான் தான் தப்பா பேசுனா பாத்தியா? மௌனமா இருக்காருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம். நான் தப்பா பேசலன்னு அர்த்தம். சரி வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? எந்த வீட்டுக்குண்ணா? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்னடா சொல்ற? என்ன பண்ற நீ? அப்பா வெளியே போன சொன்னப்ப எல்லாரும் சும்மா இருந்துட்டு இப்ப வீட்டுக்கு வரேனா? எனக்கு ரோஷம் இல்லையா? ஏண்டா ரோஷம் பாக்குற? குடிச்சிட்டு இப்படி நடத்துப்பானா? எங்க கிடறேன்? நான் ஸ்டடியா நிக்கிறேன். நான் குமார, ஏதாவது அஷ்ட வட்டியா? எதுக்கு ஒரு அளவு இருக்கு? நீ பண்ணது தப்பு. ஆமா தப்புதான். இல்லங்களா வீடு விட்டு துரத்திட்டீங்களா?
அப்புறம் நான் கிளம்பு கிளம்பு. டேய் அங்கடா பாருக்கு போலாம். டேய் அண்ணன் கூப்பிடறல, நீ கிளம்புடா. அண்ணன் கூப்பிடறா? இவர் தாண்டா நீதி நேர்மை நியாயம் நல்லவன், எனக்கு நானே நல்லவன்னு வெளியே அனுப்பினாரு. போதும் பிரகாஷ், நீ வீட்டுக்கு வா. டேய் அதான் கூப்பிடறல, வீட்டுக்கு போடா. எங்க இருக்கு கூப்பிடுவாரு? அப்புறம் அங்க போனா அங்க இருக்காரு, அதான் எங்க அப்பா. அவரு ஏன் வந்தானு திறந்துவாரு. எனக்கு அந்த அலைச்சல் தேவைய. இவங்க ஆனா நீதி நேர்மை நியாயம்னு இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு காட்டர் பிரகாஷ் அங்க ஒண்ணு நினைச்சு வீடே அழுத்துட்டு இருக்கடா. நீ உடனே போய் பிரகாஷ் சந்தோஷமா இருக்கா எல்லாம் சரிங்கன்னு சொல்லு. நான் வந்தா என்ன உள்ள விட மாட்டேன்னு அப்பா சொல்லுவாரு. பிரச்சனையே வேண்டாம். டேய் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீ வா. நான் பேசிட்டேன்.